ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து எப்படி எல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த மந்த் எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணுற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்துட்ருக்கு கம்பல்சரி ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏன்னு பார்த்தோன்னா இப்போ மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி தான் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போவே ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க சிலருக்கு வந்து அவங்களோட சீனியர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்துட்டு இருந்திருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து எடுத்துட்டுருக்கலாம் ஆனால் உங்களுக்கும் அதே டைம் எடுக்கும் அப்படின்றது வந்து கிடையாது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே வந்து கிளியர் பண்ணலாம் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்துட்டு படிக்கணும் அதுக்கான அதுக்கு வேண்டிய பிளான்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணணும் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு வேலை டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் ஓரளவு நாலேஜ் இருக்குது அப்படின்னா எந்த எக்ஸாமை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்ளியர் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா எல்லா சிலபஸையும் அனலைஸ் பண்ணுங்கள் உங்களோட பொட்டென்ஷியலை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து கம்மியாக இட போடவே போடாதீங்க இப்போது எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் உங்களுக்குன்னு கிடை இருக்கிறது வந்து உங்களுக்கு தான் கிடைக்கும் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்க கான்ஃபிடென்ட்டை வந்து நீங்கள் குறைச்சிக்கவே குறைச்சிக்காதீங்க நெக்ஸ்ட் வந்து இப்ப சிலபஸ் எடுத்தாச்சு இல்லையா சிலபஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணுங்க ஒரு வேலை நீங்க ரொம்ப இன்டெலெக்சுவல் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்கும்போதே தெரிஞ்சிரும் எதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கு எதெல்லாம் வந்து நம்ம எஃபோர்ட் போட்டு படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிரும் அப்படி இல்லையா நிறையா வாட்டி நீங்கள் படிங்க ஒன்றும் தப்பே கிடையாது சிலபஸை வந்து ரிப்பீட்டடாக பார்க்குறதுனாலையோ இல்லை வந்துட்டு டைம் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனாலையோ அதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இதுதான் உங்கள் ஃபியூச்சர் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமில் நம்ம வந்து கிளியர் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா வந்து எல்லாமே நம்ம பண்ணி தானே ஆகணும் ஸோ சிலபஸ் எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு கோச்சிங் சென்டர் போலாமா இல்லை வீட்லேயே உட்காந்து படிக்கலாமா அப்படின்றத வந்துட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் வேறு யாரும் டிசைட் பண்ண மாட்டாங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து பெட்டர் நாலேஜ் வந்து இன்ஸ்டிட்யூட்டில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட மணி இருக்குது அந்தளவுக்கு நான் போயிட்டு ஜாயின் பண்ணி படிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம் இல்லை என்கிட்ட வந்து மணி இல்லை நான் வந்து வீட்டில் தான் உட்காந்து படிக்கணும் எனக்கு வந்து ஒரு சில கைடன்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக வந்து நான் உங்களை கைட் பண்ணுறேன் என்ன தான் இன்ஸ்டிடியூட் போனாலும் சரி உங்களோட பொட்டன்ஷியல் தான் எங்கேயுமே வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் ஓகேவா ஸோ வந்து நீங்கள் எந்தளவுக்கு பொட்டன்ஷியல் போடுறீங்க அப்படின்றது தான் அங்கே மேட்டர் இப்போ இன்ஸ்டிடியூட் போனாலும் சரி வீட்டில் உட்காந்து படித்தாலும் சரி உங்களுக்கு பேஸ் வந்து சமைச்சீர் தான் ஸோ சமைச்சீர் புக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் சிலபஸ் எடுத்து வச்சுட்டு சிலபஸில் இருக்க டாப்பிக்கை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சமச்சீரில் கவர் பண்ணி முடியுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற சோர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஓகேவா இப்போது உங்களோட சீனியர் இருக்காங்க அப்படின்னா வந்து நிறைய புக்ஸ் அவங்க வச்சு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து அது தேவையில்ல தேவையில்லைன்றதை தாண்டி என்னன்னா இனிஷியலாக நீங்கள் வரும்போது சமச்சீர் புக்கை கம்ப்ளீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற சோர்ஸுக்கு போயிடலாம் மற்ற சோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டெஃபினட்டாக சமச்சீரை வந்து எடுத்து படிக்கவே மாட்டீங்க அதுலயே வந்து உங்களுக்கு நிறையா மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் ஆகும் ஸோ சமச்சீர் புக்ஸோட இம்பார்ட்டன்ஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் அடுத்த சோர்ஸ் பற்றி போகலாம் இப்போ நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் எல்லாமே வந்து சமச்சீர் புக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து வீடியோஸ் வரும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்டாக நீங்கள் பாசிட்டிவ் சரௌண்டிங்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கங்க நெகட்டிவ் பீப்பிள்ஸ் கிட்டே எல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து இது பண்ணிகிட்டு இருக்காதிங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் படிக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து சான்ஸே கிடையாது ஸோ உங்களோட சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மோர் ஓவர் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களை வந்து யாராவது மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி நம்ம சேனலுக்கு நீங்கள் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி வீடியோஸ் வந்து போடுறேன் அப்படி இல்லையா உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எடுத்து எழுதுங்க நீங்கள் வந்து எதுக்காக எக்ஸாமை வந்துட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து எழுதி உங்களோட வீட்டில் வீட்டில் படிக்கிறீங்களா இல்லை ரூமில் படிக்கிறீங்களா எங்கே வேணாலும் சரி அங்கே வந்து ஒட்டி வச்சுக்கங்க தூங்கி எழுந்ததையுமே வந்து நீங்கள் அதை தான் பார்க்குற மாதிரி இருக்கணும் ஓகேவா அப்போ வந்து அந்த இடத்துல பேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து காலையில் எந்திரிச்சதையும் அதை பார்ப்பீங்க இல்லையா நெக்ஸ்ட் வந்து உங்களோட வேலை எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து மோட்டிவேட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து அந்த டேவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் திங் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அதை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த ஏரியாஸில் வந்து அதிகமான கொஷின்ஸ் வருது எந்த பார்ட்டை வந்து நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு தெரியும் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைசிஸ் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ரிவிஷன் வந்து கண்டிப்பாக வேணும் ரிவிஷன் இல்லை அப்படின்னா வந்து உங்களால் எக்ஸாமில் போய் ஆன்சர்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஒருவேளை ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து அதை எடுத்து ஒன்ஸ் வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலே அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரிவிஷன் மாதிரி தான் இப்போ ஒருத்தவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு நல்லா மைண்டில் நிற்கும் சில பேர் வந்து அவங்களே படித்தாதான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து கேட்கணும் கேட்டால் தான் வந்துட்டு மைண்டில் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ரெண்டுமே இருக்கணும் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தது அப்படின்னா அது ரொம்பவே நல்லது உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் மட்டும் கிடையாது வேறு எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற டைம்மை ம டைமில் மட்டும் உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் படிக்கிறதுக்காக மட்டும் அதிகமாக யூஸ் பண்ண கற்றுக்கங்க நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சமைச்சீர் அப்படின்னா வந்துட்டு ஒரு டெஸ்ட் சீரீஸ் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களை நீங்களே வந்துட்டு எவாலுவேட் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ டெஸ்ட் சீரீஸ் எடுங்க எடுத்து வந்து பாருங்கள் இப்போது ஜாயின் பண்ண முடியல இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு ஓகே அது வந்து அதிகம் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் பட் டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் போடுறதுக்கு வந்துட்டு அவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்படாது நிறைய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு யூஸ் பண்ணி தான் வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படி இல்லையா வந்து ஃப்ரீயா அவைலபிளாக வந்து நிறைய குவிஸ் வந்து அவைலபிளாக இருக்கு கூகுளில் நீங்க வந்துட்டு எடுத்து பாருங்க தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்றீங்க நெக்ஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்றது வந்துட்டு உங்களோட எக்ஸாம் ரிசல்ட்ல வந்து தெரியும் சீரியஸா வந்து இது வந்து உங்களுக்கு அங்கே ரெஃப்லெக்ட் ஆகும் ஸோ டெஸ்ட் எடுங்க ஓகேவா ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து கன்சிஸ்டன்சி எப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து கடைசியாக வந்து எக்ஸாம் வரைக்கும் வந்து அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருந்தவங்க மட்டும்தான் வந்து ஃபஸ்ட் அட்டம்ல ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுவாங்க நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் நிறைய இயர்ஸ் வந்து எடுத்திருந்துருப்பாங்க அது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துருக்கலாம் நிறைய பிரேக்ஸ் வந்து அவங்க எடுத்திருப்பாங்க சீரியஸா அது வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் பின்னாடி அதனால தான் வந்து அந்த இயர்ஸ் வந்து அவங்களுக்கு எடுக்கிறதே உங்க கன்சிஸ்டன்சினால் மட்டும் தான் வந்து உங்களால ஒரே இயர்ல வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ எப்போவுமே வந்து உங்களோட கோலை ரீச் பண்ணணும் அப்படின்றத வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருங்க எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் தயவு செஞ்சு அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இதை பார்க்காம விட்டுறாதீங்க ஏன்னா இதுதான் உங்க ஃபியூச்சர் ஸோ வந்து உங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போறது வந்துட்டு இந்த டைமிங் தான் ஸோ கண்டிப்பா வந்து அதை பொட்டென்ஷியலாக யூஸ் பண்ண பாருங்க ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோடய ஃப்யூச்சர் வந்து வேறு மாதிரி உங்களுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கும் ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கன்சிஸ்டன்சியை மட்டும் எப்பவுமே விட்டுறாதீங்க அது மட்டும் தான் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வந்து சமச்சீர் புக் சமச்சீர் புக்லேயே வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சென்டேஜ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும் அதில் வந்து நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்றதும் வந்துட்டு ரொம்ப முக்கியம் இப்போ உங்களால் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சமச்சீர் புக்கே போதும் அதை மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நூக் அண்ட் கார்னர் சிலபஸை வந்து அனலைஸ் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க நீங்கள் தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க எக்ஸாமை ஒருவேளை நீங்கள் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நான் படித்து எப்படி எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படின்றது கேட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து யூனிட் எயிட் யூனிட் நைன்ன்ற ரெண்டு யூனிட்டை வந்துட்டு நியூவாக ஆட் பண்ணியிருப்பாங்க அதுவும் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரிலையும் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லையுமே கவர் ஆயிருது ஸோ அது அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணி உங்களை வந்துட்டு வருத்திக்க தேவையில்லை ஒருவேளை நீங்கள் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நினச்சிங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாலிட்டி ஜியாகிரஃபி இண்டியன் நேஷனல் மூமெண்ட் எக்கனாமி நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் ஆப்டிடியூட் வராதுன்னு நினைக்கிறாங்க திரி போர்ஷன்ஸை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிவிடுங்க உங்களால் ஒரு டாபிக் கூடவாக வந்து இது பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து எல்லாருமே நம்ம வந்து மேக்ஸ் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருப்போம் ஸோ அதிலிருந்து சில டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு பாருங்கள் அதுலேருந்து நிறைய கொஷன்ஸ் வரும் டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு பெரிய இதெல்லாம் கிடையாது ஸோ உங்களால் வந்து ஈஸியாக வந்து எக்ஸாம்ஸில் வந்து மேக்ஸ்அப் போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆப்டிடியூடும் வந்து பாருங்கள் நீங்கள் எந்த டாபிக் படித்தாலும் சரி அதை வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிச்சிங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்து கிளியர் பண்ணிடலாம் எந்த ஒரு ஆசுலேஷனும் உங்களுக்கே இருக்காது இனிமே டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களோட எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ ப்ரிப்ரேஷனை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே ஜான்வரி தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் ஒன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரூப் ஃபோர் தான் வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இந்த மந்த் கடைசியில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு வருது குரூப் டூவாக குரூப் ஃபோரா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போது குரூப் ஒன் டூ அதுக்கப்புறம் குரூப் ஃபோருக்கு வந்து என்னென்னலாம் படிக்கணும் தென் வந்து உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் வந்து அதில் இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு டெடிக்கேட்டவ் வீடியோ வந்து ஒன்று போடுறேன் ஓகேவா இந்த வீடியோ இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை